ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியாக்குடல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிளீனிங் மோட்டிவேஷன் சொல்லலாம், இல்லைனா லேசி டேக்கான ஒரு புஸ்டப் கொடுக்குற வீடியோன்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப மூட் ஸ்விங்காக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் எந்த டேவாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு சூப்பரான எனர்ஜி கிடைக்கும். அதுவும் இந்த வேலையெல்லாம் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டே ஃபுல்லுமே நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம், வெளியில் போகலாம், ஷாப்பிங் போகலாம், ஒரு பெரிய ஒரு பேர்டனாகவே இருக்காது. நாள் ஃபுல்லும் சும்மா இருக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுவும் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது, இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாளாக விஷ்மியா ஸ்கூல் போகிறான். ஸோ அப்போ வந்து நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆனது. ஸோ அதுவும் இந்த கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டுட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்கும், ஏன்னா அவங்களோட அந்த ட்ராவல் டைம் அதெல்லாம் இருக்கும். பட் பாப்பாவுக்கு இங்கே ஸ்கூல் வந்து ரொம்ப நியர்பை தான், ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஆட்டோவில் புக் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், ஸோ என்னால் ட்ரைவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டிராஃபிக் இல்லை, அதனால் வந்து நானே கொண்டு போய் வண்டியில் விட்டுட்டு வந்தேன். ஸோ வந்த உடனே வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவோட பிளேட்டு அது இதெல்லாம் கண்ணா அப்படின்னா நாங்கள் எங்கே கிடக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா சூப்பராக இந்த வெயிலுக்கு, அதுவும் வெயில் வந்து 9 மணிக்கே பயங்கரமாக இருக்குது, சூப்பரான ஒரு பட்டர் மில்க் தான் நான் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கால்வாசி தயிரும் முக்கால்வாசி தண்ணியும் போட்டு இந்துப்பு பெருங்காயத்தூள் அது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா அடிச்சிட்டேன். சரி, அதை வந்து டிவி பார்த்துக்கிட்டே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீரியல் வந்து பார்ப்பேன், பாக்கியலட்சுமி வந்து பார்ப்பேன். இது எப்போ ஆரம்பிச்சேன்னா ஜிம்மு போகிறப்ப ஆரம்பித்த ஒரு பழக்கம் தான். அதுக்கப்புறமா வந்து பாண்டியன் ஸ்டோர், இது ரெண்டும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை மட்டும் காலையில் ஒர்க் அவுட் பண்ணுற டயத்துலையோ இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற டயத்துலையோ வந்து பார்த்துறது, நல்ல ரிலாக்ஸாக அந்த மோரை வந்து குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு வந்து சுண்டல், தாளிக்காத சுண்டல், அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து நான் ஹேருக்கு வந்து கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணலை. ஸோ நம்ம வந்து வெயிலில் போயிட்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அந்த ஸ்கேல்ப்லாம் நல்லா வந்து வெட்டாயிடுது, ஸோ ஸ்வெட்டிங்லேயே அதனால் நல்லா தலையை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா எட்ட இருக்கிற கூம்பால் ஒரு 30 டைம்ஸ் வந்து சீவிடுவேன். இது வந்து பெட்டை விட்டு எந்திரிச்ச உடனே சீவணும் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. பட் நான் இப்போ வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்க முடியலை என்னால், அதனால் போயிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸாக சீவி அந்த ஈரம் காயிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயாகவே வந்து விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெட்டெல்லாம் நம்ம எப்போதும் எடுத்து வச்சுட்டு தான் ரூமை விட்டு வருவோம். பட் காலையில் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதா, பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதா, இல்லை ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த வேலை அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அவங்க போனதுக்கப்புறமா பெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளை இந்த லாண்ட்ரி ஒர்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். துணி துவைக்கிறதா இருக்கட்டும், துணி காய போடுறது, அயனிங் ஒர்க்கு, துணி மடித்து வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம இந்த டைத்தில் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் துணியே வந்து வீட்டில் பாதி வேலையை வந்து அடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிடுறேன். எனக்கு இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட்டு தான் துணி காய போடுறதுக்குன்னு இருக்கிற இடம், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போயிட்டு வரத்துக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மடித்து வச்சுட்டு அப்படியே அந்த ரூமை நான் சுற்றி பார்க்குறப்ப எனக்கு இந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நமக்கு கூட்டுறப்ப அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஐனிங் டேபிளில் இருக்கிற துணி, கீழே இருக்கிற பேப்பர் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்து போயிடுறேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து லஞ்ச் பேக் பண்ணது, பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பேக் பண்ணது, அது எல்லாமே வந்து அப்படி அப்படியே இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான், தக்காளி சாதம், ரைத்தா, வத்தல், பாப்பாவுக்கு வந்து சுண்டல், ஹஸ்பண்டுக்கும் வந்து இந்த ஸ்நாக்ஸ் டயத்துக்கு அவங்க கொஞ்சம் பசியாக இருக்குது அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு சுண்டல், அதனால் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து சிங்கில் வந்து ஒழிச்சு போட்டுடுறேன். ஒழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை, கவுண்டர் டாப் க்ளீனிங்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாகம் எடுக்கிறப்ப தான் வந்து தண்ணி குடிக்கணும், தாகம் அடங்குற வரைக்கும் வந்து தண்ணி கொடுக்கணும். நான் வந்து தூக்கி கொஞ்சம் குடிப்பேன், பட் சிப் பண்ணி குடிங்க, அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ வத்தல் பொரிச்ச எண்ணெய் அது ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டுடுறேன். தோசைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஒழிச்சு போடுறப்ப அந்த எண்ணெய் சட்டியுமே வந்து ஒழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தோசைக்கு நம்ம எண்ணெய் திரவணும்ல அந்த ஸ்டிக் வச்சுட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே வந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு சிங்கில் போட்டு நல்லா தண்ணி வந்து தெளித்து விட்டுற போகிறேன். அதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரையாக இருக்கிற அந்த சாதம்லாம் சிந்தி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துடுறேன். என்கிட்ட வந்து சில பேர் சொல்கிறீங்க மூடே சரியில்லை, வேலை செய்யவே பிடிக்கலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சில நாள் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு கவலையோ டென்ஷனோ கமிட்மெண்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். பட் அந்த மாதிரி டயத்தில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. க்ளீனிங் பிடிக்கிறவங்க வந்து க்ளீனிங் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து பிடிக்காது, அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்ப க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாக்கா க்ளீனிங் வேலையுமே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த டென்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவும் செய்ய மாட்டீங்க, இருக்கிற வேலைக்கு ரெண்டு வேலையாக வச்சுடுவீங்க.
பண்ணுறேன். அதெல்லாம் இல்லாமல் எனக்கு கிளீனிங்லாம் ரொம்ப பிடிக்காது, வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னீங்கனாக்கா நல்லா கொஞ்சம் மொபைல் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம், அதெல்லாமே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டில் இருக்காதீங்க, வெளியில் போயிடுங்க, ஷாப்பிங் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க ஷாப்பிங் பண்ண காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாயாக இருந்தாலும் 400 ரூபாயாக இருந்தாலும் 300 ரூபாயாக இருந்தால் கூட ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பிடிச்ச தோடு பிடிக்கும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி வாங்கலாம். கிச்சன் வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ்லாம் 50 ரூபா 40 ரூபாய்க்கு எல்லாம் கூட இருக்குது. நீங்கள் வாங்குகிற பொருள் கம்மியாக இருந்தாலும் அந்த ஷாப்பிங்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னாக்கா கிளம்பி ஷாப்பிங் போயிடுங்க, என்னமோ ஒரு 2 பொருளை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க, இல்லை சுற்றி பார்த்துட்டு அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு வரப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவும் கிடைக்கும், மூடும் வந்து நல்ல ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கிற ஒரு பவர் வந்து உங்களுக்கு வரும், அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாலே தெரியும், அவங்களோட க்ரையான்ஸு, கலரிங்ஸு, ஸ்கெட்சு இது எல்லாமே இந்த மாதிரி பரப்பி பரப்பி தான் போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா தேடுவாங்க, நம்மளே எடுத்து கொடுக்க சொல்லி அழுவுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் குழந்தைங்களை அவங்களே எடுத்துக்க பழகுங்க. அவங்க அப்படியே அவசர அவசரமாக கிளம்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க, அதெல்லாமே வந்து மிஷினில் போட்டுட்டு அழகாக ஈவனாக வந்து நான் கூட்டி எடுத்துகிட்டு போகிறேன், கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லுமே வந்து கூட்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சனில் வந்து தண்ணி தெளித்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை போய் நம்ம நல்லா விளக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும், விளக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் வாட்சோட லிங்க் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அந்த லிங்க் வந்து இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடுறேன். சில பேர் எனக்கு பாத்திரம் விளக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அவங்களுக்கு இது விட ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியல. நிறைய பேர் இப்போ ஆன்லைன் கிளாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, மொபைல் ஸ்டாண்டெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. அந்த ஸ்டாண்டை சிங்க்குக்கு பக்கத்தில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் என்னவோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 20 நிறைய ஜாமான் இருந்தாலே நம்ம வந்து 30 மினிட்ஸில் வந்து விளக்கிடுவோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டே விளக்குறப்ப உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியவே தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக ஜாமான் இருக்குது அப்படின்னாக்கா நான் இந்த டெக்னிக் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். டைம் சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளோட வேலை செஞ்சுக்கிட்டே அந்த மொபைலை பார்த்தா மாதிரியும் இருக்கும், ஒரு சீரியல் முடித்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு வேலை செஞ்ச அந்த ஒரு பேர்டனுமே தெரியவே தெரியாது. கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி அந்த பாத்திரம்லாம் கழுவுறேன், ரீசன் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ண முடியல, லைட்டாக இன்றைக்கி வந்து கைவலி இருந்தது, அதனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிவிட்டு அந்த கிச்சன் டவலை வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்லை 3 டேஸ்க்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வாஷிங் லிக்விடில் வந்து நீங்கள் நல்லா சோப் பண்ணிவிட்டு துவச்சி போட்டுருங்க, அதுதான் ஹைஜீனாக இருக்கும். உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பை துடைக்கிறப்பே வந்து க்ளீனாக இருக்கும். இந்த எல்லா வேலையுமே எனக்கு இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் எனக்கு பண்ணிக்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஸ்கின்ல வந்து கொஞ்சோண்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணுறது வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், நீம் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த டயத்தில் நீங்கள் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஹேர் மசாஜ் வந்து பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பார்லருக்கு போகிற பழக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அங்கே போகலாம். ஸோ இந்த செல்ஃப் கேர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக வந்து நம்மளோட ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட்டை நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.